அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துக்கும். மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய எஸ் எம் பாக்கர் ஐயா அவர்கள் இன்றைக்கு இறைவனடி சேர்ந்தார்கள் என்ற செய்தி, இன்னாலாகி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இறைவனிடத்திலிருந்தே வந்தோம், இறைவனிடத்திலேயே திரும்பிச் செல்கிறோம். இறைவன் அவருடைய மறுமையின் வாழ்க்கையின் இந்த தொடக்கத்தை சிறப்பாக ஆக்கி தருவானாக. அவர்களை மேலான சுவன பூஞ்சோலையில் சேர்த்து கொள்வானாக. ஆமீன். நான் முதன் முதல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு நான் படிக்க தொடங்கிய அந்த காலகட்டத்தில் நிறைய சந்தேகங்கள் இருந்தபோது சில தலைவர்களிடம் நான் அழைத்து செல்லப்பட்டேன். அதில் முதலாவதாக என்னுடைய சந்திப்பு ஐயா எஸ் எம் பாக்கர் அவர்களோடு அமைந்திருந்தது. என்னுடைய கண்களை பார்த்து என்னுடைய கவலைகளை அறிந்தவர் என்னிடத்தில் சொன்னார், மா வாழ்க்கை இதோட முடிஞ்சு போகிறது கிடையாதுமா என்று சொன்னார். என்னுடைய கையில் அன்னை ஆயிஷா அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தை பரிசளித்தார்கள். இன்னும் எனக்கு அத்தனை நினைவிருக்கிறது. கடுமையான சூழ்நிலை ஒன்று வரும்பொழுது அந்த சூழ்நிலை குறித்து என்னோடு பேசி என்னுடைய தெளிவான இஸ்லாமிய பாதை எப்படி அமைய வேண்டும், அல்லாவுக்காக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லாவுக்காக இதை தூக்கி எறிய வேண்டுமா, என்ன செய்ய வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய அக்கறையாக இருக்கிறது என்று இன்றைக்கு நான் உணர்ந்து பார்க்கிறேன். எவ்வளவு போராட்டக் களங்களில் அவர்களை சந்தித்திருக்கிறோம். கோயம்புத்தூரில் திருக்குரானுக்கான விளக்க தொகுப்பை அவர்கள் வெளியிட்ட பொழுது எவ்வளவு அற்புதமான நிகழ்வாக அதை அமைத்து அதில் என்னையும் அழைத்து எங்களை போன்றோரின் கருத்துக்களையும் வாங்கி சமூகத்திற்கு கொடுப்பதில் எவ்வளவு கவனம் கொண்டிருந்தார்கள். ஒரு உண்மையான தலைவராக இருந்திருக்கிறார்கள். இறைவன் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து மேலான மறுமையின் வாழ்க்கை சிறப்பாக்கி வெளிச்சமாக்கி வைக்க துவா செய்வோம். வல்ல ரஹ்மான் அவர்கள் செய்த அமல்களை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன்.